ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பீக் வியூன்ற ஹோம்ஸ்டேயில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி பக்கத்தில் உள்ள கோத்தகிரியில் இருக்குது. இது சாதாரண ஹோம்ஸ்டே கிடையாது, இது ஒரு பிரிட்டிஷ் பெங்களோ. இது கட்டி 150 இயர்ஸ் ஆச்சு. இது நல்ல ஹெரிட்டேஜான ஹோம்ஸ்டே. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான செம்பருத்தி, லில்லி, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு, ஒன்று வந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான ஏதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃப்ளவர்ஸோ ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸோ இருக்கான்னு ஹண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் ஹண்ட் பண்ண வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அரும்பு சேனல். முதுமலை வழியாக தான் நாங்கள் கொத்தகிரிக்கு போனோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா யானை, மயில், அப்புறமேலு பைசன், அதாவது காட்டெருமை, அதெல்லாம் வழியிலே இருந்துச்சு. கொஞ்சம் மான் கூட இருந்தது. சில டைம் கரண்டி கூட பார்த்துருக்கோம், ஆனால் இந்த தடவை இல்லை. கோத்தகிரியில் பீக் வியூன்ற ஹோம்ஸ்டேயில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இது ஒரு ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பிரிட்டிஷ் பெங்களோ. இதை கட்டி 150 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பெங்களோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகான கார்டன் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா 4 ரூம்ஸ் இருக்கும். அதில் வந்து 2 ரூம் பெருசு, 2 ரூம் சின்னது. நாங்கள் பெரிய ரூமில் தான் தங்கியிருந்தோம். பெரிய ரூமுக்கு சின்ன ரூமுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரூம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் பெரிய ரூமில் வந்து ஒரு அடிஷ்னலாக ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று இருக்கும். இதுதாங்க ரூமோட லுக்கு. ஓனர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் செடியெலாம் கொடுத்தாங்க, அதாவது செம்பருத்தியோட செடியெலாம் கொடுத்தாங்க எங்களுக்கு. இங்கே உள்ள ஃபுட்டு வந்து ஹோம் ஃபுட் மாதிரியே இருந்துச்சு, வெளியில் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். இதுதான் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம், அடிஷ்னலாக பெரிய ரூமில் இருக்கிறது. பீக் வியூ முன்னாடி உள்ள கார்டனில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு எல்லோ கலர் செம்பருத்தி. இங்கே வந்து ஆக்சுவலாக நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் செம்பருத்தியை வந்து இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த கார்டனில். என்னென்ன கலர் செம்பருத்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் மிக்சட் கலர், அதாவது எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன், பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன், ஆரஞ்ச், அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது. இவங்க கிட்டேருந்து நாங்கள் குச்சி வாங்கிட்டு வந்து எங்கள் ஃபார்மில் வச்சுருக்குறோம். இப்போ இது பாருங்கள், இது பிங்க்கு. அது பிங்க்லேயுமே வந்து அந்த இதழ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சரி, இங்கே பார்த்தீங்களா இது ரோஸ்ன்னு நினைக்காதீங்க, இது பேர் வந்து கமெலியா. இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பிங்க்கு, இல்லை இன்னொன்று வந்து ஒயிட்டில் இருக்குது. பார்க்க ரோஸ் மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்மெல் கிடையாது. இது பேர் கமெலியாமா, ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்க. இதுதான் அதோடய செடி. கொத்து கொத்தாக ஃபுல்லாக அங்கே பாருங்கள், நிறைய மொட்டு கொத்து கொத்தாக வந்துட்டுருக்குது. இன்னொன்று வந்து அந்த செல்ல ஒயிட் கலரில் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. பூக்கள் மட்டும் இல்லை, அது கூடிய லெமன், அப்புறம் கொய்யா, மாதுளை இதெல்லாம் கூட இருந்துச்சு. இந்த லில்லி பாருங்கள், ஆரஞ்சு கலர் லில்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கிழங்கு தேடிட்டு இருந்தோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. அந்த கார்டனுக்கு பின்னாடியே அவங்களோட டீ எஸ்டேட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அந்த டீ எஸ்டேட் பக்கத்துலேயே வந்து அவங்க ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து இப்போதைக்கு வந்து சவுச்சவு மட்டும் தான் இருந்தது, மற்ற காயெலாம் இப்போ அவங்க வைக்கலையா, ஆனால் முன்னாடி அவங்க பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. இதுதான் அந்த டீ எஸ்டேட்டு. இதுதான் அந்த சவுச்சவு கொடி. நிறைய சவுச்சவு தொங்கிடுச்சு, அங்கே ஈஸியாக காய் போட்டாலே வந்துருமாமா. கோத்தகிரியில் உள்ள ஃபேமஸான பேக்கரி இது. இது எங்கள் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பேக்கரி வந்து 75 இயர்ஸாக இதை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து ஃபயர்வுட்டில் தான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க.
மெயினாக வந்துட்டு பன்னு பிரெட்டு அப்புறமேல பிஸ்கட்ஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஊட்டி வரைக்கும் கூட இங்கே தான் பண்ணுறாங்க. இங்கே உள்ள டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக டேஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த கப் கேக்கை வந்து குயின் கப் கேக்குன்னு சொன்னாங்க. பீக்வியூ ஹோம்ஸ்டேயில் உள்ள ஓனர் வந்து எங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டியான செம்பருத்தியிலேருந்து ஒரு குச்சி கொடுத்தாரு எங்கள் ஃபார்மில் வைக்க சொல்லி. ஸோ அதை நான் அவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே நாங்கள் ஒரு நர்சரி பார்த்தோம், அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃப்ளவர்ஸு, டேலியா பூ, ரோஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் நாங்கள் வாங்கினோம், டேலியா வாங்கினோம், அப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாங்கினோம், அப்புறம் ரோஸ் மேரி வாங்கினேன், அப்புறம் வந்து ஒரு வாசமான ஒரு ஒரு செடி இருந்தது, கிட்டத்தட்ட மறிக்கொழுந்த மாதிரி இருந்தது, அதையும் நாங்கள் வாங்கினோம். ஸோ நாங்கள் கிளைமேட் கேட்டுக்கிட்டோம், எங்கள் கிளைமேட்டுக்கு வருமானம், அவங்க சொன்னாங்க எல்லாமே வருங்க, ஆனால் வந்து கொஞ்சம் எருவு போட சொன்னாங்க. ஸோ அதை போட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்றதுக்காக நாங்கள் அதெல்லாம் வாங்கினோம். டேலியாவில் வந்து பிங்க்கும் வாங்கினோம், எல்லோ கலரும் வாங்கினோம். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின செடியெல்லாம், ரோஸு, அப்புறம் ரோஸ்மேரி, இது டேலியா, அப்புறம் இந்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு வயலட் கலரில். ஸோ வச்சு பார்க்கலான்றதுக்காக நாங்கள் அதை வாங்கியிருக்கிறோம். போகிற வழியிலேயே நாங்கள் வந்து சைனீஸ் கேபேஜ் அப்புறம் செரலிலாம் வாங்கினோம். அவங்க சொன்னாங்க அதை ரூட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மண்ணில் வச்சுட்டு எருவு போடுங்க, கண்டிப்பாக வரும் நாங்கள். ஸோ அதை நினச்சிட்டு நாங்களும் அங்கே இது வாங்கிட்டு அதை கிளம்பி வந்துட்டுருக்குறோம் ரிட்டர்னிங் ஃபார்முக்கு. இப்போ ஃபார்மில் வந்து இதெல்லாம் வைக்கலான்றதுக்காக அதை எடுத்து வச்சுருக்குறாங்க. ஒன்று ஒன்றா என் ஹஸ்பண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மழை சீசன், அதனால் வரும்னு நம்பிக்கையில் நாங்கள் இதான் வச்சிட்ருக்குறோம். பாப்பா எப்படி வருதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக இதோட அப்டேட்ஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.